கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாத தியானத்துக்குரிய தலைப்பு தொடங்குங்கள் தொடங்குவார். தொடங்குங்கள் தொடங்குவார். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ரெண்டு நாளாகமும் 29:26-27 வசனங்கள். 2 Chronicles 29, and we shall read verses 26 and 27. வாசியுங்கள். அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அவன் அதை செலுத்த துவங்கிய நேரத்தில் பலி செலுத்துறதுக்கு எசேக்கியா தொடங்குகிறான். ஜனங்கள் தொடங்குகிறார்கள். தொடங்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்க தொடங்கினது. அவன் பலி செலுத்த தொடங்குகிறான். பலி செலுத்த தொடங்கும்போது அந்த துவங்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் என்று இருக்கிறது. மூல மொழியில் த சாங் ஆஃப் த லார்ட், கர்த்தரின் கீதம். என் பலி செலுத்த தொடங்குகிறான், கர்த்தரின் கீதம் தொடங்குகிறது. கர்த்தரின் கீதத்தோடு பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்க தொடங்கினது. பிரியமானவர்களே, இங்கே ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். அவன் பலி செலுத்த தொடங்குகிறான். இது எந்த ராஜா? எசேக்கியா ராஜா. அவனுடைய தகப்பனாகிய ஆகாஸ் ஒரு துன்மார்க்கமான ராஜா. சில வேளைகளில் பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள், பெற்றோர் துன்மார்க்கமாக இருக்கிறார்கள். சில இடங்களில் பெற்றோர் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்கள், பிள்ளைகள் துன்மார்க்கராக இருக்கிறார்கள். ஆகாஷ் தன்னுடைய மகனை தீக்கடக்க பண்ணினான் என்று இருக்கிறது. அது எசேக்கியாவாக இருக்காது, வேறு மகனாக கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் தீக்கடக்க பண்ணினான் என்பதை இன்னொரு மொழிபெயர்ப்பிலே தீக்கு இரையாக்கினான். அந்த விக்கிரக தெய்வத்துக்காக நெருப்பிலே பெத்த மகனை சுட்டு எரித்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன். இந்த பலி காணிக்கைகள் கீதங்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டான். ஏறத்தாழ 16 ஆண்டுகளாக அங்கே பலி செலுத்தப்படவில்லை, கீத வாத்தியங்கள் இயக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த பூரிகைகள்லாம் வைத்த இடத்துல பாஜான் பள்ளி தேல் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கும், தூசி படிந்திருக்கும். பலிபீடத்தில் பலி செலுத்தப்படவில்லை, நெருப்பெல்லாம் அணைந்து போய்விட்டது 16 ஆண்டுகள். இப்போ எசேக்கியா என்ன செய்கிறான்? ஒரு எழுப்புதலை, ஒரு ரிவைவலை கொண்டு வருகிறான். எல்லாவற்றையும் செப்பனிட்டு அந்த வாத்திய கருவிகளெல்லாம் தூசி தட்டி எடுத்து பிரியமானவர்களே அந்த இடத்தை சுத்தம் பண்ணி இப்போ மீண்டுமாக 16 ஆண்டுகள் கழித்து பலி செலுத்த தொடங்குகிறான். பலி செலுத்த தொடங்கும்போது கர்த்தரின் கீதம் தொடங்கிற்று என்று இருக்கிறது. கர்த்தரின் கீதம் தொடங்கிற்று என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கும் கீதம் கர்த்தரின் கீதம். அதோடு கூட பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்க தொடங்குது. இவங்க ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, பலி செலுத்த தொடங்கும்போது கர்த்தரின் கீதம் தொடங்குகிறது. பிரியமானவர்களே, நம்ம சில காரியங்களை தொடங்க வேண்டும். இந்த பலி செலுத்துவது நம்மை முற்றுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பு. தகன பலி, சர்வாங்க தகன பலி. சர்வாங்கம் என்றால் சர்வ அங்கம். என்னுடைய கண், மூக்கு, வாய், கை, கால், சிந்தனை, தலை எல்லாவற்றையும், சர்வ அங்கத்தையும் தகன பலியாக நான் ஒப்புக் கொடுக்குறேன். தட்ஸ் தி அப்சல்யூட் சரண்டர். இப்படி நாம் சரண்டர் பண்ண ஆரம்பிக்கும்போது நமக்குள்ளாக கர்த்தரின் கீதம் முழங்க தொடங்குது.
எந்த அளவுக்கு நாம் அர்ப்பணிக்கிறோமோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய கீதம் நமக்குள்ளாக தொடங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தரின் கீதம் நமக்குள்ளாக முழங்க தொடங்குகிறது. பிரியமானவர்களே, யோபில் ஒரு வசனம் இருக்கும், யோபு 35:11, Job 35:11. என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டி கர்த்தராகிய தேவன் எங்கே? என் தேவன், என் சிருஷ்டி கர்த்தராகிய தேவன், அவர் என்னை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, என்னை உண்டாக்கினவர் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறார். இரவிலும் கீதம் பாட என்று சொன்னால், இரவு என்பது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். இரவு என்பது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அந்த இரவிலேயும் நம்மை உண்டாக்கின தேவன் நம் கீதம் பாட அருள் செய்கிறார். எப்போ அந்த கீதம் வருது? நம்ம அர்ப்பணிக்கும் போது. When we make an absolute surrender, நாம் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க தொடங்குகிறோம். பிரியமானவர்களே, வெறுமனே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்றல்ல, ரெண்டு நாளாகவும் 29 தொடர்ந்து பார்க்கிறோம். வசனம் 28, 2 Chronicles 29:28 வாசியுங்கள். கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதி கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீர் மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். இங்கே நல்லா கவனிங்க, இன்றைக்கு கீதம் பாடுவது, பூரிகைகளை முழங்குவது என்பது கூத்தாடுவதல்ல, கூத்தாடுவதல்ல. பலி செலுத்தி கொண்டிருக்கும் போதே, கீதம் பாடிக்கொண்டிருக்கும் போதே பணிந்து கொண்டார்கள். இந்த பணிந்து கொண்டார்கள் வர்ஷிப் என்று சொல்லுவது, இன்றைக்கு அநேக இடங்களில் வெறுமனே பாட்டு பாடுவது, டிங்கிரி டிங்காலே டான்ஸ் ஆடுவது, அதான் வர்ஷிப் என்று நினைக்கிறார்கள். நல்லா கைகளை ஆட்டி, இல்லாட்டா லெஃப்டில் ஒரு ஸ்டெப், ரைட்டில் ஒரு ஸ்டெப், மூவ் ஃபார்வர்ட், மூவ் பேக்வர்ட், இப்படி ஸ்டெப்ஸ் வைத்து ஆடினா தான் வர்ஷிப் என்று நினைக்கிறாங்க. தமிழ் சொல் மிக அருமையான சொல், பணிந்து கொள்வது. தாழ விழுந்து பணிந்து கொண்டார். அதில் ஒரு பணிவு வேண்டும், கழிவுற வேண்டும், நடுக்கத்தோடு கழிவுற வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை உணர்ந்து கழி கூற வேண்டும். தயவுசெய்து தவறான உபதேசங்களுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கீத வாத்தியங்கள் நல்லது, கீத வாத்தியங்கள் முழங்க வேண்டும். அந்த கீத வாத்தியங்கள் முழங்குவதற்கு முன்பாக பலி செலுத்துகிற அனுபவம் இருக்க வேண்டும். உன்னை தகன பலியாக நீ ஒப்புக்கொடாமல் உனக்கு ஒரு பாட்டு வருகிறது என்று சொன்னால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவது பலி செலுத்தும் போது அவங்க பாட்டு வருகிறது. இந்த பலி செலுத்தும் போது பாட்டு பாடும்போதும் அவர்கள் பணிந்து கொண்டிருந்தார்கள், வர்ஷிப் பண்ணி கொண்டிருந்தார்கள். வர்ஷிப் பண்ணுவது என்று சொன்னால் சமூகத்தில் தாழ விழுந்து தலை குனிந்து அவருக்கு உரிய கனத்தை கொடுத்து, யாரை வர்ஷிப் பண்ணுறேன், தேவனை வர்ஷிப் பண்ணுகிறேன், அந்த பயம் வேண்டும். அதனால் தான் அடுத்த வசனத்தில் கூட வாசிக்கிறோம், 29:29. பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, பலியிட்டு தீர்ந்தபோது, அதனால தான் அநேகவேல சொல்லுவோம், ஏதோ ஒரு பிரசங்கம் முடிந்தவுடனே எழும்பி போகாதீங்க. பலியிட்டு தீர்ந்தபோது தலை குனிந்து கொஞ்சம் பணிந்து கொள்ளுங்க, அவருடைய சமூகத்தை உணருங்க. அப்போது அவங்க கீத வாத்தியம் ஒரு பக்கம், கீத வாத்தியத்தோடு கூட பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பலி செலுத்துகிற கீத வாத்தியம், கீத கர்த்தரின் கீதம், அதே வழியில் இன்னொரு பக்கத்தில் அவங்க பணிந்து கொண்டிருக்காங்க. எல்லாம் சைமல்டேனியஸாக இணைந்து நடக்கிறது. 30 வசனம் கூட வாசிப்போம், Verse 30. பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை துதிப்பதற்கு
அன்றைக்கு அவன் சொன்னான், தாவீதும் ஆசாப்பும் பாடின வார்த்தைகளால் சங்கீதங்களால், தாவீதின் சங்கீதம் இருக்குது, ஆசாப்பின் சங்கீதம் இருக்குது, அந்த வார்த்தைகளாலே கர்த்தரை துதியுங்கள் என்றார். வேத வசனத்தை வைத்து கர்த்தரை துதிக்கணும். நம்முடைய பாடல்கள் வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும். வேத வசனத்தை பாடல்களாக பாட வேண்டும். வேத வசனத்தை சொல்லி துதிக்க வேண்டும். பெரியமலை வெறும் தாவீதும் ஆசாப்பும் பாடின வார்த்தைகள் மாத்திரமல்ல, இயேசு சொன்ன வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளை வைத்து கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள். பிரியமலை அப்படி என்ன செய்தாங்களாம், அப்பொழுது அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து, மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். இவங்க மூன்று காரியங்களை பார்க்குறோம். நம்ம இந்த மூன்று காரியங்களும் செய்ய தொடங்க வேண்டும். முதலாவது அர்ப்பணம். பிரியமானவர்களே, சர்வாங்க தகன பலி செலுத்த தொடங்குங்கள். உங்களை முற்றுமாக கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க தொடங்குங்கள். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்குங்கள். சர்வ அங்கத்தையும் தகன பலியாக ஒப்பு கொடுக்க தொடங்குங்கள். நீங்கள் சர்வாங்க தகன பலி செலுத்த தொடங்கும்போது அதோடு கூட சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், தகன பலி செலுத்தும் போது கர்த்தரின் பாடல் பிறக்கும், அதை பாடத் தொடங்குங்க. கர்த்தர் ஒரு பாடலை தருவார். சிலருக்கு இந்த அனுபவம் உண்டு, எனக்கு இந்த அனுபவம் உண்டு. ஒரு வேளை நல்ல பாடகர்களைப் போல நேர்த்தியாக எனக்கு ஒருவேளை பாடக்கூடிய கிருபை இல்லாவிட்டாலும், ஒருவேளை நான் பாடினாலும் கேட்கக்கூடிய கிருபை மற்றவர்களுக்கு கிடையாது, அதுக்கு என்ன பண்ணுறது? பிரியமானவர்களை, காலையில் எழும்பும்போது ஒரு பாடல் என் வாயில் இருக்கும், ஒரு பாடல் என் நாவில் இருக்கும், மிக ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வேளை இந்த இரவில் நான் பாடிக்கொண்டிருந்திருப்பேனா இருக்கும். இது அநேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். காலையில் எழும்பும்போது நம்முடைய நாவில் ஒரு பாட்டு இருக்கும். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நாம் நம்மை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தரின் கீதம் நாம் பாட துவங்குவோம். அப்போ பிரியமானவர்களே, நம்ம தகன செலுத்தி செலுத்தும் போது கர்த்தரின் பாடல் பிறக்கும், பாடத் தொடங்குங்க. அப்படி பாடும்போது நல்லா கவனிங்க, மிக முக்கியமானது. ஒரு பக்கம் தகன பலி செலுத்தி கொண்டிருக்கணும், ஒரு பக்கம் பாடிக்கொண்டிருக்கணும். தகன பலி செலுத்தி பாடிக்கொண்டிருக்கும் போதே தாழ விழுந்து பணிந்து கொள்ள தொடங்குங்க. இப்போ தாழ விழுந்து பணிந்து கொள்ள என்று சொன்னால், எப்போதும் தரையில் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது நல்லது. ஆனால் எப்போதும் தரையில் விழுந்து பணிந்து கொள்ளுகிறோம் என்றல்ல. பெரியமானவர்களே, நமக்கு அப்படிப்பட்ட தேவ சமூகத்தை உணர்கிற ஒரு உணர்வு, அவருக்கு முன்பாக நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக இரவிலேயும் நாம் பாடும்படியாக அருள் செய்கிறாரே, அந்த சிருஷ்டி கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தக்கூடிய ஒரு கிருபை வேண்டும், அவரை பணிந்து கொள்ள கிருபை வேண்டும். இப்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். வெறுமனே நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு டிங்கர் டிங்கலே பாட்டு பாடினால் கர்த்தர் கிரியை செய்வார் என்று நினைத்து, டான்ஸ் ஆடினால் கர்த்தர் கிரியை செய்வார் என்று நினைத்து நூதன உபதேசங்களினாலே வஞ்சிக்கப்படாதே. பிரியான்மானவர்களை, நூதனமாய் தோன்றுகிற பேய்கள் என்று கூட வேதத்தில் வாசிக்கிறோம். நான் யாரையும் குற்றப்படுத்தும்படியாக செய்யவில்லை. வெறுமனே பாட்டு பாடினால் டான்ஸ் ஆடினால் நமக்கு இருக்கிற சத்துருக்கள் ஓடி போவார்கள், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார் என்றல்ல. அங்கே ஒரு அர்ப்பணம் தேவைப்படுகிறது, அங்கே ஒரு பலி தேவைப்படுகிறது, அங்கே ஒரு பணிந்து கொள்ளுதல் தேவைப்படுகிறது, அங்கே ஒரு பாடல் தேவைப்படு, பலி பாடல் பணிந்து கொள்ளுது. இப்போ என்ன நடக்கிறது பாருங்கள், 2 Chronicles 20:22 இது சில வேளைகளில் நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். 2 Chronicles 20:22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அதுக்கு முன்னால் அவங்க எப்படி பாடி துதி செய்ய தொடங்கினாங்கன்னு நமக்கு தெரியும். பின்னால் உள்ள வசனங்களில் அதை சற்று விவரமாக நாம் பார்ப்போம். இங்கே என்ன நடக்குது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த
அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, நம்ம பாடி துதி செய்ய தொடங்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குகிறார். தொடங்குங்கள், தொடங்குவார். பிரியமானவர்களை, அவங்க எப்படி பாடி துதி செய்ய தொடங்கினாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வரலாற்று பின்னணியை பார்ப்போம். 2 Chronicles 20:1-21 எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரமில்லை, 1-2 வாசித்து கடந்து போவோம். 1 வாசியுங்கள், 2 Chronicles 20:1. இதற்கு பின்பு மோவாபுத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட, யோசபாத்துக்கு, அதாவது சேயர் மலை தேசத்தைச் சேர்ந்தவர்கள். அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர் என்றால் சேயர் மலை தேசத்தைச் சேர்ந்தவர்கள், யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இங்கே இதற்கு பின்பு என்று இருக்கிறது, ஒரு கேள்வி வருகிறது, எதற்கு பின்பு? பிரியமானவர்களே, நீங்கள் 10 வாசித்தீங்கன்னா யோசபாத்தும் ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வார். அங்கே எசேக்கியா ஒரு ரிவைவலை கொண்டு வார். இப்போ யோசபாத் ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வார. எல்லாத்துக்கும் ஆஃபீஸர்ஸை நியமிக்கிறோம், செக்ரட்டரிஸ், ப்ரீஸ், ஓவர்சியர்ஸ், ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக. எதற்கு ஆர்கனைஸ்டாக? தன்னுடைய அரசாங்கத்தை நடத்துவதற்கல்ல, தேவனை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, பலி செலுத்துவதற்கு ஒரு ரிவைவல் கொண்டு வந்து 19 ஆர்கனைஸ் பண்ணுறான். அந்த லேவியர் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கவுங்களுக்குள்ள பணிகளை கொடுத்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு 11 சொல்கிறான், நீங்கள் திடல் மனதாக இருந்து காரியங்களை நடத்துங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறான். ஆராதனைக்குரிய பொறுப்புகளை ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுத்துருக்குறான். பொறுப்பு கொடுத்துட்டு இப்போ கடைசியாக சொல்கிறான், நீங்கள் திட மனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்த துணை. யோசபாத் அப்போ அவங்க வாலிப வயது, அதனால் அவ்வளவு நேர்த்தியாக செய்கிறான். இப்படி செய்து முடித்த பிறகு தான் இதற்கு பின்பு இந்த அளவு ஆர்கனைஸ்டாக செய்த பிறகு அவனுக்கு ஒரு போராட்டம் வருகிறது. அம்மோனியர், மோவாபியர், சேயர் மலை தேசத்துக்கு அப்புறத்தில் உள்ள ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். அப்போ சில வேளைகளில் சில காரியங்களை நம்ம ரொம்ப ஆர்கனைஸ்டாக செய்யும்போது பிசாசு நமக்கு விரோதமாக வேறு வழியில் சிலரை ஏவுவான். அதிலேயே இங்கே வேடிக்கை என்னவென்றால், வேதனை என்னவென்றால், இந்த அம்மோனியர், மோவாபியர், சேயர் மலை தேசத்துக்கு அப்புறத்தில் உள்ளவர்கள் இவர்கள் கானானியர் அல்ல, பிரயன மக்கள் அல்ல, இவங்களெல்லாம் இவனுடைய உறவு முறையார். அம்மோனியர், மோவாபியர் லோத்தினுடைய சந்ததி. சேயர் மலை தேசத்துக்கு அப்புறத்தில் உள்ளவர்கள் ஏசாவுடைய சந்ததி, ஏதோமியர். எல்லாமே ஆபிரகாம், லோத்து இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஒருவேளை நம்முடைய உறவுகள் நமக்கு அறிமுகமானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய விசுவாசிகள், சபையார் நமக்கு விரோதமாக வரலாம். அம்மோனியர் இருப்பார்கள், அவங்களும் ஆபிரகாம், லோத்துடைய சந்ததி தான். ஏதோமியர் இருப்பார்கள், அவர்களும் ஆபிரகாமுடைய வழியில் வந்தவர்கள் தான். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற வழியிலே யோசபாத் வருகிறான். அதிலே அவன் யூதா கோத்தர். அப்போ என்ன செய்கிறான்? 3 பார்க்கிறோம், வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து. இப்போ இந்த 3 கூட்டம், அம்மோனியர், மோவாபியர், ஏதோமியர், அவனுக்கு விரோதமாக வர்றாங்க. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு. அவன் முன்னால் அங்கே பாட்டு பாடினால எல்லாம் நடக்கலை. பாட்டு எப்படி வர வேண்டும்? அவன் பயப்படுறான் அந்த சூழ்நிலையில். பயந்து எகிப்துக்கு உதவிக்கு போகலை, சீரியற்ற உதவி கேட்கலை. பயந்து
கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு பாட்டு வர பாட்டு பாட்டு பாட்டுங்கிறாங்க. பிரியமானிலே கடைசி நாட்களில் பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதத்தில் இருக்கு பெய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசங்கள். வெறுமனே பாட்டு பாடலாமே, கர்த்தரை தேடுகிறதற்கு மனதை ஒருமனப்படுத்தி யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பாடல் பிறக்கும் கதைன்னு சும்மா சொல்லக்கூடாது, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க, அப்போ தான் அவங்க நித்திய ஜீவன் உண்டு. எப்படி பாட்டு பாடினா, கர்த்தரை தேடுகிறதற்கு முகத்தை ஒருமனப்படுத்துகிறான். அவன் மாத்திரமல்ல, தேசமெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 12 வாசிங்க, 12 பின்பகுதியில் சொல்கிறான், கதறான், எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தாழ்த்துறேன், அதான் பணிந்து கொள்ளுதல். என்னால் முடியும் என்றால் என்னால் முடியாது என்று சொல்லுகிறான். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியாமல் தெரியவில்லை. என்ன செய்கிறதுன்னு தெரியல. எந்த அளவுக்கு அவனை தாழ்த்துறான் பாரு, ஆப்சல்யூட் சரண்டர். அப்போ முதலாவது ஆப்சல்யூட் சரண்டர், வர்ஷிப், கர்த்தரின் கீதம், கர்த்தரின் கீதம். அம்மோனியர் மோவாபியர் சேர் மலை தேசத்தாரை பாடின உடனே டிங்கிரே டிங்காலே டிங்கிரே டிங்காலே அப்படின்னு அவன் பாட ஆரம்பிக்கல, தாழ்த்துகிறான். ஆண்டவரே என்ன செய்ய தெரியலையப்பா, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு செய்யுங்க, செய்துட்டு பாடுங்க, எதை கத்தர் ஆட சொன்னால் ஆடுங்க. அது முன்பாக கண்கள் அவரையே நோக்க வேண்டும். கண்கள் அவ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வெறுமனே யோசபாத் பாடல்களை நிறுத்தினான், யோசபாத் பாடல்களை நிறுத்தினான் என்றால் அப்படி வெறுமனே பாடல்களை நிறுத்தவில்லை. அப்படியானால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்க மாட்டார். அப்படி தொடங்குவாரானால் உலகத்தில் டான்ஸ் ஆடுறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் கிரியை செய்யணும். யோசபாத் அப்படி வெறுமனே பாடல்களை நிறுத்தவில்லை, கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேறு வழி இல்லைப்பா. 14 வசனம் வாசிங்க, வேர்ஸ் 14. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தினியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் எனக்கு ரொம்ப நாள் இன்னும் புரியல. 5-6 தலைமுறை சொல்கிறாரு, இந்த தீர்க்க சொன்னவன் யாரா, ஆசாபின் புத்திரில் ஒருத்தன். அந்த ஆசாப் யார், யகாசியலுடைய புத்திரன். அப்போ இவன் யகாசியலுடைய பேரன். யகாசியல் யார், சகரியாவின் புத்திரன். 3 தலைமுறை போயாச்சு. அவன் யார், பெனாயாவுக்கு பிறந்தவன். 4 தலைமுறை போயாச்சு. அவன் யார், ஏயேலின். 5 தலைமுறை போயாச்சு. ஏயேல் யார், மத்தானியா. 6 தலைமுறை போயாச்சு ஐயா. அவங்க பேரெல்லாம் சொல்கிறாரு, தீர்க்கதர்சன் சொன்னவன் பேரை சொல்லலை. அந்த பையன் யாருன்னு சொல்லலை. அவன் பின்னணியெல்லாம் சொல்லியிருக்கு வேதத்தில் அநேக இடங்களில். பேர் குறிக்கப்படாதவர்களை வைத்து கற்று செய்த காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். நாகமான் வீட்டில் ஒரு வேலைக்கார பெண் இருந்தது, அந்த வேலைக்கார பெண்ணுடைய பேர் தெரியாது. ஒரு முறை ஏசியில் இருக்கும்போது நான் கொடுத்த செய்தி எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு நான் ஒரு பெயர் கொடுத்தேன், மிஸ் நோபதி, மிஸ் நோபதி. அந்த மிஸ் நோபடியை கொண்டு கற்று பெரிய காரியங்களை செய்தார். இயேசுகிறிஸ்துவின் சீடர்கள்
அதில் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் இருக்கு, அவங்க பேர் இருக்கு. அங்கே ஒரு பையன்ட்டு 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அதை கொண்டு 5000 அதிகமான பேரை திருப்தி ஆக்கினார்கள். அதில் ஒரு ஆச்சரியம் என்றால் அந்த பையனும் திருப்தியானான். கொடுத்ததுனால அவன் இல்லாமல் போகவில்லை. ஒருவேளை அந்த பையனுக்கு அந்த நாட்களில் அந்த 5 அப்பம் 2 மீன் திருப்தியாக இருந்திருக்கும் என்னவோ தெரியவில்லை. அவனுக்கு அது போதுமான அளவு இருந்திருக்குமோ தெரியவில்லை. ஆனால் அந்த பையன் பெயர் சொல்லப்படவில்லை. இங்கே ஒரு 6 தலைமுறைகளை சுட்டிக்காட்டி விட்டு அவன் பெயரை தேவன் சொல்லலை. என் பெயர் போடலை அப்படின்னா கோபப்படுறவங்க, வேதனைப்படுற தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், ஒரு முறை பாஸ்டர் சுந்தரையா ஒரு ஹேண்ட்பில் பார்த்தார். தேவ வரம் பெற்ற ஊழியன் இருந்திருந்தது. என்னிடத்தில் சிரித்து கொண்டே கேட்டால், தேவ வரம் இல்லாமலும் ஊழியம் செய்ய முடியுமா என்றார். தேவ வரம் பெற்ற ஊழியக்காரன் என்று இருக்கிறதே, தேவ வரம் இல்லாமலும் ஊழியம் செய்ய முடியுமோ என்று கேட்டார். நிறைய பேர் செய்கிறாங்க, இருக்கட்டும். பிரியமானவர்களே, அந்த தீர்க்கதரிசி இதையும் கூட சில தவறாக சொல்லுவார்கள். அவன் பாட சொன்னான் என்று. அவன் ஒன்றும் பாட சொல்லலை, ஆட சொல்லலை. அந்த கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுனால அவன் என்ன சொல்கிறான், 15 வேர்ஸ் 15. சகல யூதா கூத்தரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத. பிரியமல்லையா, நீ பாட்டு பாடுன்னு அவர் சொல்லவே இல்லை. நீ பயப்படாத, வாசிங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். 17 இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் மோசே இதே போல தான் சொன்னான் இஸ்ரவேல் ஜனத்திடத்தில். அப்படி சொல்லும்போது பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரைமட்டும் முகங்குனிந்தான். ஐயா, அப்போது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்து அங்கே தான் வர்ஷிப் ஆரம்பி பணிந்து கொண்டான். யோசபாத் டான்ஸ் ஆடினா, அலேலியா பாடினானா? பணிந்து கொண்டான், தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கூத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் உத்திரையிலும் கோராகியரின் உத்திரையிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். இப்போதான் துதி வருது. எசேக்கியா பலி செலுத்த தொடங்கின போது கர்த்தரின் கீதம் தொடங்கினது. இவங்க தாழ விழும்போது கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய், முன்னால் சத்துரு நிற்கிறான், தயவு செய்து அன்பாய் கேட்கிறேன், நம்ம கர்த்தருக்கு முன்பாக அப்சல்யூட் சரண்டர் பண்ணாமல் வெறுமனே சத்தம் போடுகிறதுனாலே, பாட்டு பாடுகிறதுனாலே அது கர்த்தருடைய பாடல், கர்த்தரை பற்றிய பாடலாக இருக்கலாம், கர்த்தரை பற்றிய பாடலாக இருக்கலாம், கர்த்தரின் பாடலாக இருக்க முடியாது. என்றைக்கு நம் தாழ விழுகிறோமோ, எல்லாரும் பணிந்து கொள்ள விழுந்தார்கள், இப்போ திடீர்னு சொல்லி கம்பீர சத்தத்தோடு துதிக்கிறார்கள். இது கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குகிற அவங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு. வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் நிலாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படியில் யோசபாத் நின்று புறப்பட்டாங்க. யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள். கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். நம்புங்கள், அப்பொழுது நிலை விடுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான்.
பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இப்போதான் ஒரு ஆலோசனை உனக்கு வருகிறது. பாடகரை நிறுத்தினான். நான் வாசித்த முதலாவது வாசித்த 22 வசனத்தை வாசிப்போம். இப்போ அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவங்க நடனம் ஆடினார்கள் என்றெல்லாம் இல்லை, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது. யார் அவர்கள்? தாழ விழுந்து பணிந்தவர்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது என்ன பாடி துதி செஞ்சாங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறவே என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவராக இருக்கிறவே என்றும் உள்ளது என்று பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோனியர், மோவாபியர், சேயர் மலை தேசத்தில் எல்லாரையும் ஒருவருக்கு ஒருவர் பிரியமானவர்கள் எழும்பினதுனால, கர்த்தர் எழும்ப பண்ணினது, ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதுனாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார். அப்போ நீங்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் போது நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதில் ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களின் கிரியைகள், ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடிப்போவர். மலை போல் இருக்கிற காரியம் பனி போல் மாறிவிடும். ஆனால் எப்படி அதை பாடி துதி செய்ய தொடங்கணும்? பலி செலுத்தணும், தாழ விழணும், பணிந்து கொள்ளணும். நான் பாடி துதி செய்ய தொடங்கும்போது கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய தொடங்குகிறார். சத்துருக்களை சிதறடிக்கிறார். சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். எப்படி நடக்கும் என்றே தெரியாது. பிரியமால் நேரம் கருதி இரண்டு காரியங்கள் நான் சொல்லுகிறேன். தெரிந்த வேத பகுதி தான் அப்போஸ்தலர் 16 அதிகாரம், ஆக்ட் சாப்டர் 16, ஃப்ரம் வேர்ஸ் 22 வில் ரீட். 22 வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 22 வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 16 வேர்ஸ் 22. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். பவுலுக்கும் ஷீலாவுக்கும் விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி. இப்போ ஜனங்களை பார்த்து அதிகாரிகள், இவர்களை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகளே ஜனங்களை பார்த்து அடிங்கடான்ட்டாங்க. தர்ம அடி அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதிகாரிகள் ஜனங்களை பார்த்து அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். அதிகாரிகள் கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவைகளை உட்காவலர், இப்படி அவங்க சொன்னவன அவன் என்ன செய்யறான்? அவர்கள் உள்காவலரையில கொண்டு அடைச்சிட்டான். பெரிய கிரிமினல்ஸ் கொண்டு அடைக்கிற இடத்துல இவன் இயேசுவை பற்றி சாட்சியாக பேசினதற்காக, நற்செய்தி அறிவித்ததுக்காக உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். அப்படின்னா ராத்திரி அப்படியே தான் படுத்துருக்கணும், அங்கங்கே அசைய முடியாது. காலை வந்து லாக் பண்ணிட்டான். கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். இது எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்தாங்க. என்னையா ஊழியத்துக்கு வந்த நேரத்தில் இவ்வளோ பாடா அடியா உதையான்னு முன்னு முன்னுக்கல். பலி, தங்களை பலியாய் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார். இவ்வளோ பாடுகளுக்கும் வேதனைக்கும் மத்தியில் அப்படி பலியாக ஒப்பு கொடுக்கும்போது தான் யோபுல வாசித்த மாதிரி இரவில் பாடும் பாட்டை அருளி செய்கிற சிருஷ்டிகர்த்தர். இரவில் பாடும் இந்த வேதனைக்கு மத்தியில் பாட முடியுமா? அம்மோனியர், மோவாபியர், சீர் மலை தேசத்தார் விரோதமாக வரும்போது பாட முடியுமா? பிரியமான அதான் இரவில் பாடும் பாடலை அருளி செய்கிற சிருஷ்டிகர்த்தர். அவங்களுக்கு இப்போ இப்படி அவங்களை தங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஒரு பாட்டு வருது. பெரிய மாணவர்களே, 25 வசனம், வெர்ஸ் 25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி அதான் அர்ப்பணத்தை பார்க்கணும், வர்ஷிப்பை பார்க்கணும். நல்லா கவனிங்க, பாட்டு வரும்னால ஒரு சரண்டர், ஒரு வர்ஷிப் நம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அங்கே ஜெபம் பண்ணி என்பது தேவனை வர்ஷிப் பண்ணி, காவலில் வைக்கப்பட்டவர்கள் தேவனை துதித்து பாடினார், தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, எவ்வளோ சத்தமாக அவங்க பாடியிருக்கணும்.
நம்மளாம் இன்றைக்கு சத்தமாக பாடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். நம்ம பாடுறது யாருக்கும் கேட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவங்க பாடினது காவலில் வைக்கப்பட்ட மற்றவர்களெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமாக பாடுறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறேன், நடு ராத்திரி ஒரு 12 மணி, ராத்திரி நடு ராத்திரி சிறைச்சாலை, அந்த அதிபர் சிறைச்சாலை காவல்காரன் அவன் தூங்கிட்டான். மற்ற காவலாளிகளும் அடி உதப்பட்டவங்க, வீட்டை நினைத்து வேதனைப்படுறவங்க, பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த ஜெயிலில் அவங்க கேட்டதெல்லாம் அழுக சத்தம், சபிக்கிற சத்தம், மனகிற சத்தம், இதை அவங்க கேட்டிருப்பாங்க. திடீர்னு சொல்லி அப்படியே அழகாக ஒரு பாட்டு வருதுக்கு, அது நல்லவை அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன பாடினாங்களோ தெரியல. போல்சியில் அவர் சந்திக்கும் போது முடியுமானால் கேட்கலாம், என்னையா பாடினீங்க, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு சத்தம் வருது, என்ன இப்படி ஒரு பாட்டு வருது. ஜெயிலில் பாட்டே கேட்டிருக்க மாட்டாங்க. அருமையான ஒரு பாட்டு, கர்த்தர் நல்லவர். ஒருத்தன் அப்படியே தேவதூதன் இறங்கி வந்திருக்காரா, என்ன அப்படி ஒரு பாட்டு வருது. அவன் படுத்திருந்தவன்லாம் எழும்புறான், அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது 26 வசனத்தில் வாசிக்கிறோம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ரூமெல்லாம் ஆடுது, ரூமெல்லாம் ஆடுது. அவங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே திடீர்னு ரூமெல்லாம் ஆடுது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. அப்போ நம்ம பலியாக காணிக்கையாக அர்ப்பணித்து கர்த்தருடைய சேவையில் நம்ம ஒப்பு கொடுத்து எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நாம் பணிந்து தொழுது கொள்ளும்போது ஒரு பாடல் பிறக்கிறது. அப்படி நம்ம பாடும்போது கர்த்தர் தொடங்குகிறார், சத்துருக்களை முறியடிக்க கர்த்தர் தொடங்குகிறார், கட்டுகள் அகன்று போக கர்த்தர் தொடங்குகிறார். பாடி கர்த்தருக்கு முன்பாக அப்படி பாடி பார்ப்போம். வெறுமனே பாடினதினாலே அல்ல, அடிகளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், தொழுமரத்தில் மாட்டப்பட்டார்கள், கால்கள் மாட்டப்பட்டன, அங்கேயும் ஜெபம் பண்ணுறாங்க. வெறுமனே அவங்க பாட்டு பாடல, ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது இரவில் பிறக்கும் ஒரு பாட்டு பிறக்கிறது, அந்த பாடலை பாடுகிறாள், கர்த்தரின் பாடல், சாங் ஆஃப் த லார்ட். அந்த பாடலை பாடும்போது அங்கே ஒரு கிரியை நடக்கிறது. இன்னொரு காரியத்தை நாம் தியானித்து ஜெபம் பண்ணுவோம். வாசியுங்கள், 2 Chronicles 5:12-13, 2 Chronicles 5:12-13. ஆசாப் ஈமான் இருத்துனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்துக்கு கிழக்கே நின்றார்கள். அங்கேயும் பலி, பலிபீடம், இவங்கெல்லாம் பெரிய சங்கீதக்காரர்கள். ஆசாப்புடைய சங்கீதத்தை குறித்து நம்ம பார்க்குறோம், பிரியமணி ஏத்தினுடைய சங்கீதம், அதெல்லாம் பெரிய பெரிய சங்கீதக்காரங்க. ஏமான் தேவ மனிதர்கள், இவங்கெல்லாம் இப்போ பாடுறதுக்கு ரெடியாக பலிபீட தண்டையில் நிற்கிறார்கள். எல்லாம் இங்கே மெல்லிய புடவைகளை தெரித்துன்னு இருக்குது. ஒயிட் லினன் ட்ரெஸ்ட் இன் ஒயிட் லினன், நல்லா ஒயிட் லினனில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் பாடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள், ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும், இப்போ பலி செலுத்தி அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆசாரியர்கள் பலிபீடத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி, இப்போ சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும், எல்லா ஒரே வார்த்தை தான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஸ்தோத்திரிக்கையில் பலி செலுத்துகிறாங்க. சாலமன் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். அங்கே ஆலய பணிகளெல்லாம் செய்கிறார்கள். பிரியமான பலி பணிந்து கொள்ளுதல் ஒரு பாடல் பிறகு எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய குவெஸ்ட் அது எந்த ஒரு விளம்பரத்துக்காகலாம் அவங்க பாடலை. அவங்க தேவாலயத்தில் நின்று 120 பேர் அதெல்லாம் ஆசா அவங்கெல்லாம் பெரிய பாடகர்கள் எல்லாம் ஒன்றாய் நின்று தேவ சமூகத்தில் பாடுறாங்க. அது ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் இல்லை, தேவ சமூகத்தில் நின்று பாடுகிறார். அப்படி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது பெரியம்மாள் என்ன நடக்குதான், ஆசாரிகள் ஊழிய கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அவங்க பாடி துதிக்கும்போது பிரத்யட்சமாக ஒரு மேகம் வந்து இறங்குது. இது வேற கலர் லைட்லாம் போட்டு அங்கே சாலமன் செட் பண்ணி ஸ்மோக்லாம் போட்டு அப்படியெல்லாம் அன்றைக்கி செய்யலை. இன்றைக்கி அதெல்லாம் இல்லாததுனால நம்ம ஸ்மோக்லாம் போட வேண்டியிருக்கு, கலர் லைட்லாம் செட் பண்ண வேண்டியிருக்குது ஒரு ஆர்டிஃபிஷியலாக. ஏன்னா தேவ அனுக்கிரகத்தினால் உள்ள அந்த மகிமை இறங்காததுனால வேறு ஆர்டிஃபிஷியலான மகிமை தேவைப்படுகிறது. அப்படி ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணு. ஆனால் அன்றைக்கு அப்படி எழுத்தின்படியே ஒரு மகிமை வந்து இறங்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை விசிபிளாக அன்றைக்கி அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறக்க அந்த மேகம் வந்து இறங்கிச்சு. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மேகம் அது தேவ மகிமையோடு கூட அவங்க வரலாற்றில் இருக்குது. மேகத்தில் வழிபட்டார், மேகஸ்தம்பம் வந்து இறங்கினது. இந்த மேகம் என்பதை குறித்து உங்களுக்கு விளக்கச் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 40:5 வாசிக்கங்கள். ஐசாயா சாப்டர் 40:5, ஐசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். பிரியமாலை, இப்போ ஒரு மகிமை வந்து இறங்கும்போது மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண்கிறார்கள். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண்கிறார்கள். இந்த மகிமை 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 என்ற சொல்லினுடைய பொருள் தத்துவ ரீதியாக இருப்பதாக காணப்படுவது. இட் அப்பியரத் தட் இட் சீமத், இருப்பதாக காணப்படுவது. தேவன் என் கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருப்பதாக என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் என்னுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கிறது. ஒரு ஆராதனையில் தேவன் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு டிஜே மாதிரி, ஒரு டிஸ்கோ ஜாக்கி மாதிரி, ஜாக்கினா குதிரை ஓட்டுறவங்க, ஜாக்கி டிஸ்கோ ஜாக்கி அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்கோ டான்ஸை ஓட்டுறவங்க, அவங்க தான் அங்கே மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அங்கே லைட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மைக்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி அப்படின்னு அவன் காட்டினா அவன் கூட்டுவான், இப்படின்னா குறைப்பான். இவங்க தான் இந்த டிஸ்கோவை ஓட்டுற ஜாக்கீஸ், டிஸ்கோ ஜாக்கி. ஒரு ப்ரோக்ராம் ரேடியோ ஜாக்கி சொல்லுவாங்க, டிஸ்கோ ஜாக்கி. இந்த டிஸ்கோ ஜாக்கி மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு அந்த மியூசிக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் ஓட்டுறனால உடனே எல்லோரும் உற்சாகமாக பாடுவாங்க, சுற்றி 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 கீழே விழுவாங்க. அதனால் தேவன் இறங்கி விட்டார் என்றால், தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பது வெளிப்படுமானார். நம்முடைய ஆராதனையில் தேவன் இந்த ஆராதனையில் இருக்கிறார் என்பது வெளிப்படுமே ஆனால், இருக்கிறார் கண்டிப்பாக. எங்கே 2 அல்லது 3 பேர் அவர் நாமத்தினாலே கூடுகிறோமோ அங்கே கண்டிப்பாக அவர் இருப்பார், அவர் போய் சொல்ல மாட்டார். எல்லாரோடைய நாமத்தினாலே கூடி வரும்போது 120 பேர் உள்ள ஒரு கோயர் நிற்கும்போது தேவன் அங்கே இருப்பார். உண்மையாக தேவன் அங்கே இருப்பார் என்றால், ஏசா ஆசா வேத்தான் எல்லாம் நிற்கிறாங்க, பெரிய பெரிய சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் அங்கே இருக்கும்போது தேவன் இருப்பாரானால் கண்டிப்பாக இருப்பார். பிரியமானவர்களே, தேவன் இருப்பாரானால்
தேவன் இருப்பதாக வெளிப்படும். 120 choirster, musicians, leading singers. பிரியமானவர்களே, அந்த பெயர்கள் பார்க்குறோம். ஆசாப் இருக்கிறான், ஏமான் இருக்கிறான், எதுத்தான் இருக்கிறான். அவங்களுடைய கூட்டத்தை அவங்க ஒவ்வொருத்தரும் டீம் கொண்டு வந்துருக்கிறாங்க. ஆசாப்புடைய ஒரு டீம் இருக்குது, ஏமானுடைய ஒரு டீம் இருக்குது, இவங்கெல்லாம் அவங்க டீமோடு வந்திருக்காங்க. அப்போது தேவ மகிமை பிரத்யட்சமாய் வெளிப்பட்டது. மகிமை என்ற சொல்லினுடைய பொருள் இருப்பதாக காணப்படுவது. இட் சீம் தட் இட் அப்பியர். என் கூட தேவன் இருக்கிறார், தேவன் இருப்பதாக காணப்படுவது. இந்த குடும்பத்தோடு தேவன் இருக்கிறார், தேவன் இருப்பதாக காணப்படுவது. இந்த ஊழியத்தோடு தேவன் இருக்கிறார், இருப்பதாக காணப்படுவது. பிரியமான லேக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பாடி துதி செய்ய தொடங்கும்போது தேவன் கிரியை செய்ய தொடங்குகிறார். சத்துருக்கள் சிதறுண்டு போகிறார், சத்துருக்கள் சிதறுண்டு போகிறார். பிரியமானவர்களை, சிறைச்சாலை கதவுகள் அசைகுது, சிறைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார், சங்கிலி முறிக்கப்படுகிறது. சத்துரு சிதறுண்டு போகிறான், சங்கிலி முறிக்கப்படுகிறது. தேவ மகிமை பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறது. தேவ மகிமை, சர்வ வல்லவரின் மகிமை எல்லாரும் பார்க்குறபடி வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கும்போது, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிக்க தொடங்குங்க. இந்த மூன்று காரியங்கள் மாத்திரமல்ல, கர்த்தவங்களுக்காக அநேக காரியங்களை செய்வார். மூன்று காரியங்களை நினைப்பூட்டுகிறேன். நீங்கள் பாடி துதி செய்ய தொடங்கும்போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். நீங்கள் பாடி துதி செய்ய தொடங்கும்போது சங்கிலிகள் முறிக்கப்படும். நீங்கள் பாடி துதி செய்ய தொடங்கும்போது சர்வ வல்லவரின் மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் பாடி துதி செய்ய தொடங்குவதற்கு முன்பாக உங்களை சர்வாங்க தகன பலியாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, அவரை பணிந்து கொள்ள வேண்டும். எப்போது நாம் நம்மை ஒப்பு கொடுத்து பணிந்து கொள்கிறோமோ அப்போது பாடத் தொடங்குகிறோம். பாடத் தொடங்கும்போது கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய தொடங்குகிறார். பெரிய காரியங்களை செய்வார். சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், கட்டுகள் முறிந்து போகும், சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைக்கப்படும், சங்கிலிகள் அவிழ்ந்து போகும். சர்வ வல்லவரின் மகிமை உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே பிரத்யட்சமாய் மாம்சமான யாவரும் காணும்படிக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நான் ஜெபம் பண்ணுவோமா? தொடங்குவோம், அவர் தொடங்குவார். நம்மை பலியாய் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க தொடங்குவோம். தாழ விழுந்து பணிந்து கொள்ள தொடங்குவோம். ஆண்டவரே, எங்களால் முடியாதப்பா, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்ல தொடங்குவோம். கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்புவோம். யுத்தம் கர்த்தருடையது என்று அறிந்திருப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அறிக்கை பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நின்று போயிருந்த பலிகளை செலுத்த தொடங்குவோம். கீத வாக்கியங்களை எடுப்போம். கர்த்தரின் கீதம் நமக்கு கிடைக்கும். இரவிலேயும் பாடும்படியாக அவர் அருள் செய்வார். எல்லா நெருக்கத்தின் மத்தியிலேயும் அநேக அடிகள் அடித்து துவைத்து எடுத்து உள்காவல் அறையிலே போட்டு கால்களை தொழுமரத்திலே ஆட்டியிருக்கும் போதும் இரவிலே பாடும் ஒரு பாடலை கர்த்தர் தருவார், அருளி செய்வார். நம்முடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அநேகருடைய கட்டுகளாக கண்டு போகும். பலி செலுத்தி அவரை பணிந்து கொண்டு பாட தொடங்கும்போது பிரத்யட்சமாக, ஆர்டிஃபிஷியலாக இல்லை, பிரத்யட்சமாக கர்த்தருடைய மகிமை காணப்படும். கர்த்தருடைய கிரியை செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தை எங்களுக்கு தாரையா. ஆண்டவரே, எங்களை காணிக்கையாய் பலியாய் உமக்கு உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்க கிருபை தார். ஆண்டவரே, தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிற ஆண்டவரே, ஒரு நல்ல ஆவிக்குரிய சுபாவத்தை எங்களுக்கு தாரு ஐயா. எல்லாம் ஏற்றுமையை மாற்றி போடுங்க ஆண்டவரே.
அன்பின் இயேசுவே, அப்படி உம்முடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி தங்களை பலியாய் காணிக்க ஒப்பு கொடுத்து பணிந்து கொள்ளும்போது கர்த்தரின் பாடல் அவருடைய வாயிலே பிறக்க உதவி செய்யும். உம்மை துதிக்கிற துதி அவருடைய வாயிலே பிறக்க உதவி செய்ய. அப்படி நாங்கள் பாடி துதி செய்யும்போது எங்களுக்காக கிரியை செய்ய தொடங்குகிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக அடிமை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாடலை தார். எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, இரவின் பாடலை தருகிற, இரவிலும் பாட செய்க, பாட அருளி செய்கிற கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சோர்ந்து போக விடாதீங்க ஆண்டவரே, சோர்ந்து போக விடாதீங்க. பவுலின் தேவன் எங்களுடைய தேவன், சீலாவின் தேவன் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. எசேக்கியாவை போல, யோசபாத்தை போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ரிவைவலை கொண்டு வர ஆண்டவரே காரியங்களை திட்டம் பண்ண உதவி செய்யும். நல்ல ஜப ஜீவியத்தை தார், வேத வாசிப்பை தார், பலியாய் காணிக்கங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க தொடங்கும்போது எங்களுக்காக கிரியை செய்ய நீர் தொடங்குகிறீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் நாமத்திலே உம்முடைய ஜனத்தை அடிமை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென்.